வணக்கம். அக்குபஞ்சருங்கிறது நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட உலக மருத்துவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு மருத்துவம் அப்படிங்கிறத நாம் உணர போகிறோம். அக்குபஞ்சர்னா ஏதோ ஊசி வச்சு குத்துற மருத்துவம் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கலாம் நமக்குள்ள. ஆனால் உண்மையிலேயே அக்குபஞ்சர்னா என்னன்னா, நம்ம நாடி பரிசோதனையை சரியான முறையில் பார்த்து நம் உடம்பில் இருக்கக்கூடிய சரியான அக்குபஞ்சர் புள்ளியை தேர்வு செய்து மிக நுணுக்கமாக, மென்மையாக, மானுஷிகமாக தொட்டு சுகமாக்கும் ஒரு அற்புதமான கலை தான் அக்குபஞ்சர் மருத்துவம். இதில் என்னென்ன நோய் குணமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 10,000-க்கும் மேலான பெயர் சொல்ல முடியாத எல்லா நோய்களையும், மனநோய்களையும் கூட குணமாக்கும் வல்லமை வாய்ந்தது இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். அப்போது இதுக்கு ஏதாவது பத்தியங்கள் வேணுமா அப்படின்னு கேட்டால், நம் உடல் செரிக்கும் எல்லா உணவையும் சாப்பிடலாம், மருந்துகள், கெமிக்கல்ஸ் அதாவது வேதியியல் பொருள்கள் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் உடம்பு தன்னைத்தானே சுகமாக்கும் போது, இந்த மருத்துவம் உதவி செய்யும் போது இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கும் அந்த கெமிக்கல்ஸ். அப்போ கெமிக்கல்ஸ் சாப்பிடக்கூடாது. மற்றபடி பத்தியன்னு ஒன்றும் கிடையாது. அப்போ இதுக்கு எப்போல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா, மருந்து எடுக்காமல் இருந்து ஒரு தொந்தரவுக்கு வந்திருந்தால் ஒரே முறையில் கூட சுகமாயிடலாம், சுகமானால் வர வேண்டியதில்லை. மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு சுகமாக இருந்தால் 15 நாட்களுக்கு ஒரு முறை ட்ரீட்மெண்ட்டுக்கு வைத்தியத்துக்கு வந்தால் போதுமானது. மருந்து எடுக்காமல் இருந்து சுகமானால் வர வேண்டிய அவசியம் இல்லை. மருந்து எடுத்திருந்தால் கண்டினியூ பண்ணுறது நல்லது ட்ரீட்மெண்ட்டை. அப்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு உடம்பில் ஒரு வலி, வேதனை இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா, மருந்தை நிறுத்தும்போது அந்த வலிகள் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். அப்போது வலி அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது காய்ச்சல், பேதி, வாந்தி இந்த மாதிரி ஒரு விஷயமோ உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உணரப்பெற்றால், அந்த சமயத்தில் முழுக்க முழுக்க எந்த வேலையும் செய்யாமல், ரொம்ப முக்கியமான விஷயம், உணவு எதுவும் எடுக்காமல் நல்ல ஓய்வில், அதுவும் இருட்டு அறையில், அதாவது வெளிச்சம் கூட இல்லாத அந்த ரூமில் நல்லா படுத்து ஓய்வெடுத்தால் உங்கள் நோய் மிக வேகமாக குணமாகும். எல்லாருக்குமே வேகமாக சுகமாகணுங்கிறது தான் அக்கறை. அப்போ அதுக்கு நாம் என்ன செஞ்சோங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது மிக வேகமாக சரியாகணும்னா, நல்லா நாம் செய்ய வேண்டிய அந்த ஓய்வை சரியான முறையில் செஞ்சால் அந்த நோய் நம்மளை விட்டு மிக விரைவில் சுகமாயிடும். அப்புறம் இந்த உணவு இதில் பார்க்கும்போது, இந்த பால் உணவுகள் அறவே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது செரிப்பு தன்மை கொஞ்சம் கடினமான விஷயம். அதனால் பால் பொருள் எல்லாம் எடுக்காமல் இருந்தால் சீக்கிரத்தில் குணமாவீங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் அந்த டெஸ்ட் ஒன்று எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், அதாவது பரிசோதனைகள் என்பது நம்ம உடம்பில் உள்ள வேதியியல் மாற்றத்தை அறிவிக்கிறது. அப்போ நம்ம உடம்பில் வந்து சக்தி மாற்றம் நடந்து அடுத்து வேதியியல் மாற்றம், அடுத்து தான் உருமாற்றம் நடக்குது. சக்திங்கிறது நம் உணவை வாயில் வச்ச உடனே, ருசித்த உடனே நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கிது பார்த்தீங்களா, அது சக்தி. அதை வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பார்க்க முடியாது. வேதியியல் மாற்றங்கிறது அது 4 மணி நேரம் கழித்து அது சக்தியாக மாறும், அது குளுக்கோஸாக கிளைகோஜனாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வேதியியல் மாற்றம். அது 4 மணி நேரத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம். அது முன்கூட்டியே வாயில் உணவை வச்சதுமே ஒரு தைரியம் கிடைக்கிது பாருங்க, அதுதான் சக்தி மாற்றம். அப்போ சக்தி மாற்றத்தை உணரக்கூடிய இந்த மருத்துவம் வேதியியல் மாற்றத்தை மதிப்பதில்லை. அப்போ டெஸ்ட் ரிப்போர்ட்டு தேவையில்லை அப்படிங்கிற உணர்வை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. டெஸ்ட் ரிப்போர்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவாது. நமக்கு உடம்பு சுகமாகுதா அப்படின்னு நம் உணர்வுகள் நமக்கு அப்பப்போ அறிவிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க, அதை மட்டும் கவனிச்சா போதுமான விஷயம். அப்புறம் இங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்போம், ஒரு வெள்ளை கலரில் ஒரு கார்டு கொடுக்குறோம். அந்த கார்டு உங்களுடைய பேர், அதுக்கு ஒரு நம்பர், உங்களுக்கு ஒரு புக்கில் வந்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம்.
உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்கள் கார்டிலே எழுதியிருப்போம், அந்த ரெக்கார்ட்லேயும் மெயின்டைன் பண்ணுவோம். அப்போது நீங்கள் இந்த கார்டை தவறாமல் ஒவ்வொரு முறை வரும்போதும் தவறாமல் எடுத்துகிட்டு வரணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் நீங்கள் கார்டு புதுசாக போட வேண்டியிருந்ததுன்னா அது தவறான ஒரு விஷயமாயிடும். அது ஒவ்வொரு தடையும் நம்ம அதை பதிவு பண்ண வேண்டிய ஒரு வேலையாயிடும். அப்போ அந்த வேலையும் குறைக்கணும். அதே சமயத்தில் ஒரே ஒருத்தருக்கு ரெண்டு மூணு முறை பதிவு பண்ணுறது தவறானது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு புஸ்தகம் ஒன்று தருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகம் நம் ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஃப்ரீயாக தரோம். என்னன்னா, ஏன் அப்படி தரோம்னா, அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றியா, இப்போ உலக மருத்துவத்தில் எந்த ஒரு மருத்துவத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மருத்துவம் என்ன செய்யுது, நம்ம உடம்பு என்ன செய்யுது, மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மருந்துகள் உடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நமக்கு தெரிந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும், அக்குபஞ்சர் மருத்துவம்னா என்ன, எப்போ திரும்பி வரணும், அக்குபஞ்சர் மருத்துவம் பண்ண பின்னாடி நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கலாம், மருந்துகள் எடுக்கணுமா, மருந்துகள் எடுக்கிறதுனால என்ன விளைவு வரும், அப்புறம் சர்க்கரை நோயாளி ஆனால் என்ன, பிபி நோயாளிங்கிறது என்ன, அப்படி அப்புறம் இந்த மருத்துவ சட்டம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி எல்லா விளக்கங்களும் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. இந்த புஸ்தகம் ஒரு ஸ்பெஷல் பேப்பரில் போடப்பட்டிருக்குது. ஏன்னா என்னைக்குமே கிழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த புஸ்தகத்தில் மேலும் சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பக்கத்தில் மருத்துவ வகுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் போட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர்ற நோயாளிகளே நீங்கள் மருத்துவராகவும் மாறலாம் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா, நீங்கள் விருப்பப்பட்டால் மாதத்தில் ரெண்டு நாள் வகுப்பு அட்டன் பண்ணால் ஒரு வருஷம் முடிவில் உங்களையும் என்னை விட சிறந்த மருத்துவராக மாற்ற முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய வேலை. அதில் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக ஒரு சிறந்த மருத்துவராக நீங்களும் மாற முடியும். அதுக்கு மினிமம் கல்வி தகுதி வந்து +2 அதை வச்சிருக்கிறோம்.